புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் மூன்றாம் நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மருத்துவமனையின் அன்றாட பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு ஊதியமாக மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்துள்ள பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை ஊதியம் அகவலைப்படி ஆறாயிரம் ரூபாய் என மொத்தம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தினக்கூலி ஊழியர்கள் கடந்த இரு தினங்களுக்கு முன் வேலை போராட்டத்தை தொடங்கினர் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தொழிலாளர் நல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இதனால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்றாட பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன